செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான ஒரு இறால் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு மஞ்சட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக, முழு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதக்கிட்டு ஒரு 4 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதோட ஒரு 2 சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக திருவனை தேங்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 பூண்டு நல்லா தட்டிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வடை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்லையே, அந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 கிலோ இறாலை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி ஊற்ற வேண்டாம், இறாலேருந்து ஏற்கனவே தண்ணி நிறையா வரும். ஸோ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்க, கம கமன்னு சூப்பராக டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் இறால் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுட சுட சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு பசித்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.